என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்னேன் நேத்து ரூம் நம்பர் சிக்ஸ்ல புதுசா ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்கல்ல ஆமா அவங்களுக்கு என்ன அவரும் அந்த நர்ஸ பார்த்தேன்னு சொன்னாரு உண்மையாவா சொல்ற ஆமா எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆனா அந்த ரூம்ல யாரும் இல்லையே அந்த லேடி சொல்லும் போது கூட நான் நம்பல ஆனா வர பேஷண்ட் எல்லாம் இதே தான் சொல்றாங்க திரும்ப திரும்ப இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எல்லாம் இங்க புதுசா ஜாயின் பண்ணவங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை செஞ்சவங்க யாரு மேரியாக்கா தான் ரொம்ப வருஷமா இங்க வேலை செஞ்சவங்க அப்பவா அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அக்கா நாங்க உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் கேளுங்க நீங்க எதுவும் மறைக்காம சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க ரூம் நம்பர் சிக்ஸ்ல வர்ற பேஷண்ட் எல்லாம் இங்க ஒரு நர்ஸ பார்த்தேன்னு சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி திவ்யான்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க இங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் சிக்ஸ்ல தான் அட்மிட் பண்ணோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல அந்த குழந்தை இறந்தது அவனால தாங்க முடியாம அதே ரூம்ல சூசைட் பண்ணிட்டான் அவளோட ஆத்மா தான் அந்த ரூம்ல சுத்திட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அந்த ரூம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம் எல்லா ரூமும் ரூமும்னா மட்டும் அந்த ரூம் யூஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து பூஜை பண்ணாங்க ஆனா அந்த ஆத்மாவை வெளியே அனுப்ப முடியல